வணக்கம் 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 வணக்கம், சூப்பரான வணக்கம் எல்லோருக்கும். ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அப்படின்றத சொல்லிட்டு, இன்றைய நாள் ஒரு சூப்பரான நாளாக இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். ஓகே, ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸ்போர்ட்ஸில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் அப்படியே லைட்டாக ஒரு ரீவைண்ட் பண்ணிட்டு வந்துடலாமா? ஓகே, ரெடி ஸ்டார்ட். வெஸ்ட் இண்டீஸ் இருக்கார் இல்லையா, அவங்க அந்த நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் ஜாம்பவான் அப்படின்லாம் சொல்லுவாங்க எல்லாரோடையும் ரொம்ப செல்லமாக வந்து அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா கட்லி அம்புரோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். அவர் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 23 அதாவது இன்னைக்கு தாங்க இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அப்படி வந்து சுவாரஸ்யமான ஒரு பேட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் பலவிதமான விஷயங்களை அப்படியே அடிக்கி தள்ளியிருக்கார். என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்காக சொல்கிறேன். எப்பயுமே நாங்கள் வந்து ரொம்ப வலுவான ஒரு டீமாக தான் வந்து களத்தில் இறங்குவோம், ஆனால் இந்த தடவை வந்து அப்படி இருக்குமா இல்லையா அப்படின்றதே எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆனாலும் கொஞ்சம் துரதிருஷ்டவசமாக என்ன அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸ் அணியினுடைய முன்னணியில் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே ஐபிஎல் மேட்ச்சில் போய் விளையாட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் தான் தெரியல. ஓகே, வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக விளையாடுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்களா, அதுக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தலை அடியாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு விளையாடுறதா இல்ல அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஐபிஎல் போட்டியில் விளையாடி வருகின்ற அதாவது கெயில் இருக்கார் இல்லையா, வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த கெயில் வந்து இப்போ என்ன சொல்கிறாரா, எனக்கு வந்து முதுகு வலி இருக்குது, ஸோ அதனால இங்கிலாந்தில் நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் நான் வந்து வரல, நான் வந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். சில விதமான காரணங்களை காட்டி யாருமே வந்து வேறு வேறு மேட்ச்சில் வந்து விளையாட போக மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா, கட்லி அம்புரோஸ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் பல விஷயங்களை வந்து அவர் சொல்லியிருக்கார். வெயின் பிராவோ அப்படின்னு சொல்லக்கூடியவர், சிமோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டியிலேருந்து சூப்பராக நாங்கள் வந்து விளையாடவே மாட்டோம் அப்படின்னு ஓய்வு அப்படின்ற மாதிரி எப்போயோ சொல்லி முடிச்சிட்டாங்க. முதல் தரத்தில் இருக்கக்கூடிய காலவரையற்ற ஓய்வு அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா பொலட் அப்படின்றவரும் சொல்லிட்டாராம். அதுக்கு மேலே மிச்சமாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஆள் தான், ரசல் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவரும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் போட்டியிலலாம் விளையாடுறதுக்கு வந்து எனக்கு தகுதி கிடையாது, உடல் தகுதி இல்லை அப்படின்னு வந்து அவர் விலகிக்கிட்டார். இப்படி எல்லாருமே விலகிக்கிட்டாங்க. மீதமாக இருந்த சுனில் மட்டுமே பார்த்தீங்கன்னா அவருடைய பந்து வீச்சிலையும் பார்த்தீங்கன்னா பலவிதமான சர்ச்சைகளுக்கு உள்ளே இருக்கு. ஸோ அதனால வெஸ்ட் இண்டீஸ் சார்பாக வேற யார் தான் விளையாடுவாங்க அப்படின்னு ரொம்ப சோகத்தில் கட்லி அம்புரோஸ் சொல்லியிருக்காரா. அடுத்ததாக நம்முடைய நிகழ்ச்சியில் ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் என்ன ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அப்படின்னா, பாரிஸில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ரவுண்ட் 2 அப்படின்ற ஒரு ஃபைனல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு. அது வந்து எதுக்காக அப்படின்னா, அதாவது நாளைக்கு வந்து பாரிஸில் வந்து தொடங்கக்கூடிய அந்த பெரிய போட்டிக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து டெஸ்ட் மேட்ச்லாம் நடந்துட்டுருக்கு. டென்னிஸ்க்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் சரியா, ஃப்ரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டியை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதை நம்ம கிளியராக சொல்லணும் இல்லையா. ஓகேங்க, இந்த போட்டியில் வந்து இப்போது வந்து ரெண்டாவது சுற்று வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் இந்தியாவை சேர்ந்த தமிழக வீரரான ராம்குமார் நாதன் அப்படின்றவர் அமெரிக்காவை சார்ந்த ஜால்ட் ரொனால்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை வந்து ராம்குமார் வந்து 2-6 மற்றும் 0-6 அப்படின்ற நேர் செட் கணக்கில் வந்து தோற்கடிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, நாளைக்கு வந்து சூப்பராக வந்து பாரிஸ் நகர்லேயே வந்து களைக்கட்டி சூப்பராக வந்து இந்த போட்டி வந்து நடைபெற போகுது. அவங்க எல்லாருக்குமே பங்கு பெற அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியின் சார்பாக ஒரு ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓவர் டென்னிஸ் போட்டி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடியணும். யார் யாரோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தான் கண்டிப்பாக வின் பண்ணணும் அப்படின்ற வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இப்போ இன்றைய நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா நல்லா ஹாப்பியாக இருங்க அப்படின்ற சொல்லிட்டு. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் அதாவது May 22 அப்படின்ற நாளில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன். பேட்மிண்டனில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நட்சத்திர வீராங்கனை அப்படின்னு சொல்லக்கூடிய சாய்னா நோவால் அப்படின்ற இருக்காங்க இல்லையா, அவங்க அந்த அக்கா பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படி என்ன மாதிரி இருக்காங்க அப்படின்னு கூட சில பேர்லாம் சொல்லியிருக்காங்க. சரி ஓகேக்கா, உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா வந்து என்னுடைய பெருமையை நீங்கள் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா நிலைநாட்டிக்கிட்டே இருக்கீங்க. என்னம்மா சொல்கிறேன், ஓ பெருமையை எதுக்குமா அவங்க நிலைநாட்டுறாங்க அப்படின்னுங்க. இல்லை லைட்டாக பார்க்குறதுக்கு அவங்களும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி தான் இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறேன். ஓகேவா,
உலக தர வரிசையில் பார்த்தீங்கன்னா மீண்டும் முதலிடம் சாய்னா நேவால் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து திருப்பி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதை தான் நான் சொல்றேன், என்னுடைய பெருமையை நீங்கள் அப்படியே நிலைநாட்டிக்கிட்டே இருக்கணும் சரியா, என்னுடைய பேரையும் சரி நிறைய மாதிரி இருக்கிறேங்க. அதனால் அப்படி சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா கடந்த வருஷத்தில் ஆஸ்திரேலியா ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் டென்னிஸ்கின்றே பாருங்கள் சரி ஓகே, சானியா மிஸ்ஸா லைட்டாக இந்த சைடு வந்துட்டாங்க. ஓ பேட்மிண்டன் போட்டியில் இவங்க தான், அதாவது சாய்னா நேவால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்னாக இருந்தாங்க. அடுத்து இந்த மொத்தத்தில் சில சர்க்கிள்லாம் வந்துச்சு இவங்களுக்கு, ஆனால் இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா தரவரிசையில் முதலில் எடுத்து பிடிச்சிருக்காங்க. ஓகே சூப்பர் சூப்பர், இதனால் அவங்களுக்கு மீண்டும் வந்து சாம்பியன் பட்டம் வெல்றதுக்கான ஒரு உத்வேகம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க. கண்டிப்பாக சூப்பர், இது கண்டிப்பாக அவங்களால செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை நம்மளும் இருக்கட்டும், அவங்ககிட்டையும் பார்த்தீங்கன்னா நிறைய நம்பிக்கைகளோடு இருக்குது. அதோடு பார்த்தீங்கன்னா அவங்களோட விளையாடுனா மற்றும் ஒரு வீராங்கனை அப்படின்னு சொல்லக்கூடிய பி வி சிந்து இந்த தரவரிசையில் 12வது இடத்துல இருக்காங்க. ஆடவர் பிரிவில் சேர்ந்த கே சி ஸ்ரீகாந்த் அப்படின்றவர் 4வது இடத்துல இருக்காரு. காஷ்யப் அப்படின்றவர் 13வது இடத்துல இருக்காரு. ஓகே பாஸ், எல்லாருமே நல்லபடியாக ட்ரை பண்ணுங்க, நல்லபடியாக சூப்பராக வந்து வின் பண்ணலாம் மேட்ச் அப்படின்ற சொல்லிட்டு ஹாப்பியாகவும் விளையாடுங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிடாதீங்க அப்படின்ற டிப்ஸ் எல்லாம் சில விஷயங்களாக உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன். நேர்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆட்டக்கலாம் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் உங்களுக்காக நான் எந்த செய்தி எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, அதாவது வியாழக்கிழமை மே 21 வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கான்னு சொல்கிறேன் பாருங்கள், இந்தியாவுடைய கிரிக்கெட்டில் இருக்காருங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய வாரிய செயலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய யார் அப்படின்னா அனுராக் தாகூர் இருக்கார்ல, அவர் மும்பையில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அது சம்மந்தமாக தான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். இந்திய கிரிக்கெட் அணிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பயிற்சியாளரை நியமிக்கணும் அப்படின்ற சில தகவல்கள் வந்து எப்பயோ இருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் அதுக்கான காலக்கெடு எதுவும் இல்லை, அதனால் சிறந்த தகுதியான ஒரு பயிற்சியாளரை வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அது கண்டிப்பாக இன்னும் சீக்கிரத்தில் வந்து நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு பயிற்சியாளரை வந்து நியமனம் செய்வோம் அப்படின்லாம் வந்து ரொம்ப நம்பிக்கையாக வந்து பேசியிருக்காரு அவர். அதோட பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான போட்டி, இது குறித்து பார்த்தீங்கன்னா போன வாரமும் அவர் பேசியிருந்தார். இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துட்டு போகுது, அதுக்கான முதல்கட்ட பேச்சு மட்டும்தான் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு உறுதியான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த நடக்கும் எங்கே நடக்கும் அப்படின்றத பற்றி நாங்கள் கண்டிப்பாக வந்து உறுதியாக சொல்வோம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. வங்களாதேஷ் தொடருக்கு அடுத்து இந்தியா வந்து ஜூலை மாதத்தில் வந்து ஜிம்பாவேக்குள்ளே போய் விளையாடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் வந்து இலங்கைக்கு வந்து சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்ளும் இந்தியா அணி அப்படின்னு சொல்லியிருக்காரு அருணா தாகூர். அது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் சில விஷயங்கள்லாம் அவர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்காரு. எந்தெந்த அணி எப்பப்பெல்லாம் வந்து விளையாட போகுது அப்படின்றத, செப்டம்பர் மாதத்தில் தென்னாப்பிரிக்கா இருக்குது இல்லையா, அவங்க அந்த டீம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரப்போகிறாங்களாம். அதோட டிசம்பரில் பாகிஸ்தானுக்கு எதிரான தொடர்லையும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஆஸ்திரேலியாவுக்கு போய் விளையாடும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க தென்னாப்பிரிக்கா அணி. அதோட பிப்ரவரி மாதத்தில் இலங்கை அணி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரப்போகுதாங்க. அதோட இதை தொடர்ந்து ஆசிய கோப்பை மற்றும் 20 ஓவர் இருக்கு இல்லையா அந்த உலக கோப்பை போட்டிகளும் பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக வந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஓகே எல்லா மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் சூப்பராக வந்து போயிட்டு இருக்கணும் அப்படின்ற சொல்லிட்டு நம்முடைய நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா எந்த விதமான நிகழ்ச்சியிலும் எந்த விதமான தடங்களும் இல்லாமல் சூப்பராக போகணும் அப்படின்ற சொல்லிட்டு, அதாவது பெண்களுக்கான கிரிக்கெட் அணி இருக்கு இல்லையா அதில் வந்து பெண்கள் வந்து தொடர்ந்து நீடிக்கணும், அந்த டீமில் வந்து தொடர்ந்து நீடிக்கணும் அப்படின்னா நிர்வாகிகளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வந்து போன வருஷம் வந்து எழுந்தது. இந்த மாதிரி பிரச்சனை எந்த நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னா இலங்கையில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் டீமுக்கு தான் வந்து இந்த பிரச்சனை வந்து நடந்திருக்கு. இந்த இப்படிப்பட்ட வழங்கப்பட்ட ஒரு புகாரை வந்து தொடர்ந்து வந்து விசாரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுக்கள்லாம் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி, அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய நிமல் திசர் நாயக் அவருடைய தலைமையில் 3 பேர் கொண்ட ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய விசாரணையிலும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான கிரிக்கெட் அணியின் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வீராங்கனைகிட்ட இருக்கக்கூடிய அவங்களுடைய திறமைகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தணும் அப்படின்னா பாலியலுக்கு வந்து அவங்களுடைய தொந்தரவுகள் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி ஓகேங்க, இதுக்காக கண்டிப்பாக வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பர், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்போது இந்த மாதிரியாக அரசுகள் வந்து அவங்களுக்கு ஆதரவாக செயல்படணும், அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துறை வந்து சூப்பராக வந்து இருக்கும். ஸ்போர்ட்ஸ் நியூஸில் இருக்கக்கூடிய பல விஷயமான தகவல்களை நான் உங்களுக்காக வந்து சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா. அந்த அடிப்படையில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பழு தூக்குதலில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த ஆண்டுக்கான தேசிய இளையோர் மற்றும் ஜூனியர் பழு தூக்குதல் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான போட்டிகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் இதில் முக்கியமான ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை வந்து வந்திருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா
இந்த பழுத்துக்குதல் போட்டியில கலந்துக்கிட்ட பயிற்சியாளர்கள், அதாவது வீரர்களுடைய பயிற்சியாளர்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க மேலெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது, நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா, ஊக்கு மருந்துகள் வந்து அவங்களுக்கு வந்து வீரர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற வகையில வந்து பாத்தீங்கன்னா அதிரடியான சோதனையில வந்து சிக்கி இருக்காங்க நிறைய பயிற்சியாளர்கள். இதுல யார் யாருக்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, டெல்லியை சேர்ந்த 3 பயிற்சியாளர்கள் வந்து சிக்கியிருக்காங்க, அதோட மணிப்பூரை சேர்ந்த 2 பயிற்சியாளர்கள், மத்திய பிரதேசம், பஞ்சாப், ஒடிசா அப்படின்ற மாநிலங்களை சேர்ந்த ஒவ்வொரு பயிற்சியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இந்த நடவடிக்கையில வந்து சிக்கியிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து என்ன தண்டனை அப்படின்னா, 8 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள் வந்து தடை விதிச்சிருக்காங்க பழுத்துக்குதல் போட்டியில இருக்கக்கூடிய டீம். அது மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அபராதமாகவும் வந்து கொடுத்துருக்காங்க பழுத்துக்குதல் சங்கம் அப்படின்ற சொல்லிட்டு. தடை விதிக்கப்பட்ட சங்கங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு கண்டிப்பாக வந்து போட்டியிலையும் பங்கேற முடியாது. நம்முடைய நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன விஷயம் தெரியுமா, சொன்னாதானே தெரியும் அப்படின்றீங்களா, அதை சொல்லிட்டா போச்சு. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய முன்னணி டென்னிஸ் வீராங்கனை அப்படின்னு சொல்லக்கூடிய மரியா சொரபோவா இருக்காங்க இல்லையா, சரபோவா வந்து பார்த்தீங்கன்னா ரோம் மாஸ்டர்ஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்ற ஒரு போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல வந்து முன்னேறி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆல் த பெஸ்ட் அப்படின்றத சொல்லிட்டு, கீப் இட் அப் அப்படின்றத சொல்லிட்டு உலக டென்னிஸில் தர வரிசையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பட்டியலை வந்து இன்றைக்கி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது எப்போ அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க வெளியிட்டுட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மரியா சரபோவா வந்து 7710 புள்ளிகளை வந்து பெற்றிருக்காங்க. ஸோ ஓகேவா, இவ்வளோ புள்ளிகளை பெற்று அவங்க வந்து 2வது இடத்துல இருக்காங்க. இவங்க கிட்ட தோல்வி அடைஞ்ச கார்லா சுவாரஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க 8வது இடத்துல இருக்காங்க. அவங்க 8வது இடத்துக்கு வந்தது இதுதான் முதல் முறை அப்படின்ற ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம், அதை நான் சொல்லிக்கிறேன். இவங்க கிட்ட, அதாவது கார்லா சுவாரஸ் கிட்ட தோல்வி அடைந்த யார், ரோமானியாவை சேர்ந்த சிமோனா இருக்காங்களே, அவங்க 2வது இடத்துல இருந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க. செரீனா வில்லியம்ஸ் நம்மளுடைய கிங், அவங்க தான் சொல்ல முடியும் சரியா, தொடர்ந்து முதல் இடத்துல தான் இருந்துட்டு வராங்க. டென்னிஸ்ல யார் யார் 8வது இடத்துல இருக்காங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு, அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு ஃபைட் மாதிரி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா குத்துச்சண்டை, அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். டிஷும் டிஷும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போடக்கூடிய இந்த குத்துச்சண்டை போட்டியில் பார்த்தீங்கன்னா உலக ஜூனியர் பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டி வந்து சீனாவில் இருக்கக்கூடிய தபையில் வந்து நடந்து வந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் இறுதி போட்டியில் வந்து வீராங்கனைகள் வந்து தேர்வு செஞ்சப்பட்டிருக்காங்க. இந்தியாவை சேர்ந்த சோனியா காஷ்யப் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து 48 கிலோ வந்து எடை பிரிவில் இருக்கக்கூடியவங்க 3-0 அப்படின்ற கணக்கில் பார்த்தீங்கன்னா யார் தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னா செரிகோவா ஷன்னாவை வந்து தோற்கடிச்சிருக்காங்க சரியா. அதோட பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி இன்னொரு இந்திய வீராங்கனை பார்த்தீங்கன்னா நிஹாரிகா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அரை இறுதிக்குள்ளே வந்து நுழைஞ்சிருக்காங்க. இப்படி பார்த்தோம் அப்படின்னா 2 கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 பேர் கண்டிப்பாக சரி ஓகே உள்ளே போயிட்டாங்க. ஸோ அதனால் இந்தியாவுக்கு வந்து வெண்கலப் பதக்கம் வந்து உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஓகேங்க, இந்திய வீராங்கனைகள் வந்து பார்த்தீங்கன்னா சவிதா, மன்தீப் கபூர் மற்றும் நிஷா நகானிகா அப்படின்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கால் இறுதிக்கு தகுதி பெற்றிருக்காங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹாக்கியில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துல ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹாக்கிலே வந்து உலக சாம்பியன் அப்படின்ற மகுடம் சூடி இருக்கக்கூடிய அணி வந்து ஆஸ்திரேலியா அணி தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அடுத்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா சர்வதேச ஹாக்கியில் லீக் இறுதி போட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் முக்கியமாக அரை இறுதி போட்டி வந்து நடக்க போகுது. இதுக்கான லிஸ்ட்டு என்ன அப்படின்றத வந்து ஆஸ்திரேலியா அணி வந்து அறிவிச்சிருக்காங்க. 10 பேர் வந்து 10 அணிகள் வந்து இந்த மாதிரி போட்டியில் வந்து பங்கு பெற போகிறாங்க. இதில் ரொம்ப அனுபவம் மிக்க இருக்கக்கூடிய வீரர்களை தான் வந்து ஆஸ்திரேலியா அணி வந்து கண்டிப்பாக களமிருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 18 பேர் வந்து யார் யார் அப்படின்ற பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய வீரர்களை பார்த்தீங்கன்னா top 3 இருக்கக்கூடியவங்க எல்லாருமே எல்லா அணிகளுமே பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா 2016 ஒலிம்பிக்ஸில் வந்து கண்டிப்பாக போக முடியும். ஸோ அதனால் எல்லாருமே ரொம்ப பயங்கரமாக தீவிரமாக வந்து பயிற்சியில் இருக்காங்க. ஒலிம்பிக்ஸில் கண்டிப்பாக போயே தீரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா அணியில் பார்த்தீங்கன்னா 18 வீரர்களுமே சர்வதேச லெவலில் அனுபவம் மிக்கக்கூடியவங்க. அதில் 14 பேரும் பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை வின்னர்ஸ். ஓகேவா, அது மட்டும் கிடையாதுங்க, 13 பேர் பார்த்தீங்கன்னா கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடந்த காமன்வெல்த் இருக்குல்லையா அப்படிப்பட்ட அந்த போட்டியில் ஆஸ்திரேலியாவுக்கு தங்கம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்தவங்க.
அது மட்டுமா ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான வலுவான ஒரு டீமை வந்து களமிறக்கியிருக்காங்க. இதுல குறிப்பா மற்ற அணிகளை காட்டிலும் இந்திய அணிக்கு தான் அவங்க பயங்கரமா சவாலா இருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கப்படுறது. அப்படி இருந்த கூட அண்மையில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் சீரீஸில் இந்தியா வந்து அபாரமாக வந்து ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ சர்வதேச ஹாக்கியில் பார்த்தீங்கன்னா 9வது இடத்துல இருக்கக்கூடிய இந்தியாவிலையும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு அதிரடியாக வந்து பதிலடி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இங்கே வீரர்கள் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லப்படுறது. ஓகே, என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். புதிதாக வந்து பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தலைமை பயிற்சியாளர் பால்வேன் இருக்கார் இல்லையா, அதாவது இந்திய அணியினுடைய பயிற்சியாளர், அவர் வந்து பயங்கரமாக வந்து இந்தியா டீமுக்கு வந்து பயங்கர உந்துதலாக வந்து இருக்காரு, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வந்து பேசுறாரு, அவங்க கண்டிப்பாக வந்து எனர்ஜி கொடுக்குறாரு. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பதிலடி கொடுக்க முடியும் அப்படின்ற பேச்சுவார்த்தைகள்லாம் வந்து அரசியல் புரிசலாக வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து கேட்டால் மட்டும்தான் தெரியும், நம்முடைய நிகழ்ச்சியில் கேட்டால் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் டைரெக்டாக மேட்சை பார்த்துக்கணும்னா கூட பார்த்துக்கலாம். சரி, பார்சிலோனாவுக்காக விளையாடினாரு யாருன்னா பிரபல அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லயன் மெர்சி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து விளையாடக்கூடிய ஒருத்தவர் தான். அவரை பற்றி சொல்லவா வேணும், ஏகப்பட்ட கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேசியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இவர் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா கால்பந்தில் போட்டியில் அடிலெட்டிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய மேட்ரிடுடைய அணி, அதாவது இவருடைய அணி தான், அவருடைய அணியில் பார்த்தீங்கன்னா 1-0 அப்படின்ற கணக்கில் வந்து வீழ்த்தியிருக்காரு. பார்சிலோனாவுக்காக 23வது தடவையாக வந்து சாம்பியன் பட்டத்தை வந்து இவர் வென்று கொடுத்துருக்காரு. இவர்கிட்ட வந்து தோல்வி அடைந்த அடிலெட்டிகோ மேட்ரிட் அணி வந்து இப்போதைக்கு என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றது தெரியல. சரி, ஓகே, சரிங்க, அது மட்டும் கிடையாது, இன்னும் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால்பந்தில் வந்து நிகழ்ந்திருக்கு அப்படின்றத சொல்லிக்கிறேன். பார்சிலோனாவுக்காக வந்து இவர் 23வது தடவையாக வென்று கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு பெருமை வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இந்த முறையில் வந்து சாம்பியன்ஸ் லீக்குடைய கால்பந்து போட்டியில் அனைத்து சீசன்லும் பார்த்தீங்கன்னா மெக்ஸி வந்து தலைமையிலான 41 கோல்களை வந்து குவிச்சிருக்காரு. ஸோ வந்து கண்டிப்பாக இவருக்கு வந்து பெரிய பாராட்டு விழா வந்து நடத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கடந்த 11 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 7வது முறையை இந்த பட்டத்தை வந்து தட்டிட்டு போயிருக்காங்க பார்சிலோனா அப்படின்றத சொல்லிக்கிறேன். இந்த தருணத்தில் அது மட்டும் கிடையாதுங்க, இப்படிப்பட்ட இந்த ஆட்டத்தில் வந்து மெர்சியோடைய அதாவது அவருடைய வந்து திறமை வந்து பார்த்தீங்கன்னா 65வது நிமிடத்தில் அடித்த அவர் வந்து அபாரமான கோலால் மட்டும்தான் வந்து இந்த வெற்றி வந்து சாத்தியமாயிருக்கு அப்படின்னு ஒரு புகழ் ஆரமையை வந்து இவருக்கு மேலே வந்து சூட்டியிருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக திறமை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி புகழ்ச்சி கண்டிப்பா தானா வந்து சேரும் இல்லையா. எஸ்பான்ஸ்லோவில் இருந்து நடந்த போட்டியில் ரொனால்டோ இருக்கார் இல்லையா, அவர் 4-1 அப்படின்ற கணக்கில் வந்து ஹேட்ரிக் கோல் அடிச்சிருக்காரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிட் அணி வந்து ரன் அப் ஆகவே தான் முடிஞ்சிருக்கு. சரியா, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. சென்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா இதே பட்டத்தை வந்து வென்றுட்டு போன அடிலெட்டிகோ வந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, மெர்சி வந்து பார்த்தீங்கன்னா பார்சிலோனாவுடைய அணியோட இதுவரைக்கும் 7 பட்டங்களை வந்து லீக் பட்டங்களை வந்து வெற்றி கொடுத்துருக்காரு, வெற்றி பெற்று அவருக்கு அவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. ரொனால்டோ பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரே ஒரு தடவை தான், ஆனால் 6 சீசன்களை வந்து அவங்க விளையாடிருக்காங்க, ஆனால் ஒரு தடவை மட்டும்தான் வந்து பட்டத்தை வந்து வென்றிருக்காரு. சரி, ஓகே, கண்டிப்பாக அவராலையும் வந்து முடியும் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கும் இருக்கணும். அடக்கலாம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீரியஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்களுக்கு உடல் வந்து கட்டுக்கோப்பாக இருக்கும், அவங்களுக்கு அதிகமாக வந்து நோய்கள் வந்து வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதில் குறிப்பாக வந்து இதய நோய்கள் வந்து வராது அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கே வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு என்ன சொல்கிறது நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாமே. விளையாட்டு வீரர்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நோய்வாய் வந்து பட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து நம்மக்கிட்டே வந்து பரவி இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரியான தகவல்கள் வந்து தவறு அப்படின்ற ஒரு திடுக்கிட்டு கூட ஒரு தகவல் வந்து இப்போதைக்கு வெளியாயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா 2000 மேற்பட்ட ஒரு ஒலிம்பிக் தகுதியில் இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாமே இத்தாலிக்கு ஒலிம்பிக் கமிட்டியினுடைய விளையாட்டு மற்றும் மருத்துவ அறிவியல் நிறுவனம் வந்து ஒரு ஆய்வை வந்து நடத்தியிருக்காங்க. 2004 ஆண்டில் ஒலிம்பிக் போட்டியிலிருந்து சுமார் 2354 வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் வந்து கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் செக்அப்புக்கு வந்து செய்யப்பட்டிருக்காங்க. இதில் ஆச்சரியப்படத்தக்க ஒரு வகையில் ஒரு விஷயத்தை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதில் 111 பேருக்கு வந்து இதய துடிப்பு பாதிக்க அளவுக்கு பல பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அறியப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, இதில் ரொம்ப தீவிரமாக அதாவது தீவிரமான இதய நோய்களும் வந்து அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதனால் விளையாட்டு வீரர்களுக்கு கூட இதய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான இந்த ஆய்வு வந்து வெளியிட்டிருக்காங்க.
இந்த ஆய்வுக்கான முடிவுகள் பார்த்தீங்கன்னா போர்ச்சுக்கல் நாட்டில் இருக்கக்கூடிய லிஸ்பனில் இருக்கக்கூடிய யூரோப் ரிவன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2015 ஆண்டுக்கான கூட்டத்தில் வந்து இந்த ஆய்வை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற தகவலை நான் உங்களுக்காக சொல்லிட்டேன். ஓகேங்க, ஆட்டங்களாம் நிகழ்ச்சி இன்றையோட இப்போதைக்கு இப்போ முடியுது அப்படின்ட்டு சொல்லிட்டு அது வரைக்கும் உங்ககிட்ட வந்து டடபாபாய் சொல்லிக்கிறது நான் உங்களோட ரேணும்.